அப்புறம் என்ன விசேஷம்? யார் வந்துகிறா? காலங்காத்தால யாரையும் நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆபீஸ் லீவு. மத்தியானம் சாப்பாட்டுக்கு கொல்லியா விட்டு போனோம். முதலியார் கொடுக்க சொன்னாரு. வந்துச்சா? வராதுன்னு நினைச்சேன். இதான் மகாலட்சுமி வந்த நேரம். இது எத்தன போய் செல்விட்ட கூத்துரு. என்ன அண்ணன் கொடுக்க சொன்னாருன்னு சொல்லு. சரிப்பா. டேய் கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? ஆடா பாவி, ஆடா பாவி, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணுடா. என்ன சுதந்திரமா அது? நேத்து ராத்திரி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. அப்படி அப்படி தொட்டாப்பா. ஐயோ உள்ள என்னவோ உருகுது. அதெல்லாம் விட அந்த வாசனை, பொம்பளை வாசனை, சந்தனமும் குங்குமமும் கலந்து. ஐயோ அது தலையில இருந்து வருதா, உடம்புல இருந்து வருதா, ஒண்ணுமே புரியல. போ அப்படியே கிருன்னு ஆயிடுச்சு. மூஞ்சி எடுத்து தோ இங்க வச்சினாப்பா. அப்படியே சொக்கி அச்சு போட்டா மாதிரி தூங்கினா பாரு. ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா காலங்காத்தால ஏஞ்சி பாக்குறேன். என்ன போடாது? சரோஜா தேவி பாடினே போவாங்களே. ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் அப்படியே சுட சுட காஃபி எங்க வெட்லியே சுத்தமா. தோ நம்ம டீ கடையில இருந்து கிளாஸ் குள்ள விரல விட்டு வருவானே. ஐயோ அந்த கருமத்தெல்லாம் எப்படிதான் குடிச்சனும். காஃபி குடிச்ச உடனே பேஸ்ட் பிரஷ் கையில குடுத்து என்னங்கோ பல்லு தேயுங்கோங்கிறாங்க. சரின்னு பாத்ரூம்குள்ள போய் ட்ரெஸ் கழட்டுறேன், பின்னாடியே உள்ள வந்துட்டாங்க. என்னடா காலங்காத்தாலயே மேட்ரான்னு பார்த்தா முதுகு தேய்க்கணுமா? உடம்பெல்லாம் தேய்ச்சி தலையெல்லாம் தோட்டி பாத்தியா பட்டு மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல ஷாம்புவா அப்புறம் கண்டிஷனரா போட்டு அல்ல செத்துட்டாங்க தெரியுமா? எனக்கு எல்லாமே சுத்தமா ஆன மாதிரி இருக்குப்பா. என்னங்கடா நான் பாட்டுக்கு பேசினே இருக்கிறேன், யார் மூஞ்சிலையும் சந்தோஷத்தையே காணும். டேய் இதா பிரச்சனையா? உங்களை தாண்டா கேக்குறேன், இதா பிரச்சனையா? மணி என்ன மணிக்கு? மணி மூர்த்தி கிட்ட போய் சேர்ந்துட்டான். பொறுக்கி பொன்னாட உனக்கு எல்லாம் கொடுத்து வேற நேரமே கிடைக்கலையா? ஒரு அர ராத்திரி என் பொண்டாடி கூட சந்தோஷமா இருந்துட்டு உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லான ஆசையா வந்தா அதுக்குள்ள இங்க ஒருத்தன் ஓடி போயிட்டா, அங்க ஒருத்தன் கிளிக்க போயிட்டா. ஏன்டா ஏன்டா அப்படி சாவு அடிக்கிறீங்க? ஏன் இது நாளைக்கு சொன்னா என்ன? இப்பவே எல்லாத்தையும் சொல்லி நான் கையில கத்தி தூக்கி ஓடணும். இந்த சட்டம் முழுக்க ரத்த கரையா இன்னும் மஞ்சள் இருக்கூடாது, சந்தனம் இருக்கூடாது, பாசம் வரக்கூடாது. அப்படியே நான் ஆடு வெட்டுற மாதிரி ஆயிடணும். அப்படிதானே குமாரு? நீ என்ன சொல்ல போற? வரையவா எங்க போய் சேர்ந்துட்டான் சொல்லு. அது இல்ல அப்புறம் கிருஷ்ணவேணி வந்திருக்குது.